நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்டெக்ஸோடைய சவுண்ட் பார் இருக்கு, அதோட ரிவ்யூ பார்க்கலாம். இதை வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயரில் இதில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு அது ரிவ்யூ எல்லாம் பார்க்கலாம். ஹோம் தியேட்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிப்ரவரி வாங்கினோம், 2023. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி வந்துருச்சு, 1 இயர் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் தியேட்டரு வாங்கணுன்ட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் வாங்கியிருந்தோம். அந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே நிறையா அமேசானு ஃப்ளிப்கார்டு இதெல்லாம் சர்ச் பண்ணி எது நல்லா இருக்குன்னு பார்த்து ஃப்ளிப்ஸில் வாங்கியிருந்தேன். ஆனால் ஷோரூம் போனால் ஷோரூமில் வந்து அவங்க இந்த ஹோம் தியேட்டர் இன்டெக்ஸ் ஹோம் தியேட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த இது இதோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பாக்ஸோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா இடுப்பளவு வந்துருச்சு. அதேமாரி இதில் இருக்கிற அந்த சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே டீசெண்டாகவே இருக்கும், நல்லா பெருசாகவே லென்த்தாகவே இருக்கும். இதில் ஒரு என்னென்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் இருக்கும், இந்த ஊஃபர் ஒன்று இருக்கும், ரிமோட் இருக்கும், இதுக்கு நம்ம கரண்ட் பவரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்கும். வாரண்டி 1 இயருக்கு அந்த மாதிரி இருக்குது, 6 மந்த்னு நினைக்கிறேன் வாரண்டி. நம்ம பார்த்துட்டு போனது ஃப்ளிப்ஸில் ஒரு ஹோம் தியேட்டர் பார்த்துட்டு போனோம். ஆனால் இப்போ இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்துருந்தாங்க. பாட்டும் வச்சு கேட்டாங்க, சாங் வச்சு கேட்டப்போ சாங் நல்லா இருந்துட்டு அப்புறம் சரி இதே வாங்கிக்கலான்ட்டு வாங்கியிருந்தோம். நிறைய சேல் ஆகுது, இதுதான் சேல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது பீஸ்ட்டு 10,000 சவுண்ட் பார்னு போட்டிருக்கோம், இன்டெக்ஸில் வர்றது நல்லா தான் இருக்குது, சவுண்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோன்னா வாங்கி ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. 2 மாதத்தில் அந்த அடாப்டர் பார்த்தீங்களா, அந்த அடாப்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அடாப்டர் ஒர்க் ஆகலை. உடனே ஷோரூமில் இன்ஃபார்ம் பண்ணோம், இதுமாரி ஹோம் தியேட்டர் வாங்கி 2 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே அடாப்டர் ஒர்க் ஆகலை அப்படி சொல்லிட்டு அடாப்டர் வரும் ஹோம் தியேட்டர் ஒர்க் ஆகலை அப்படி சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பாக்ஸ்லாம் வச்சு மொத்தமாக எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதேமாரி பாக்ஸில் வச்சு ஹோம் தியேட்டர் அங்கே எடுத்துகிட்டு போனோம். அங்கே எடுத்துகிட்டு போனதுக்கு செக் பண்ணி பார்த்தாங்க, அடாப்டர் தான் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அடாப்டர் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அப்போவே பார்த்தீங்கன்னா இன்னொரு அடாப்டர் மாற்றி கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே போகும்போதே சொல்லிட்டாங்க, இதுமாரி இந்த ஹோம் தியேட்டர் இதில் அந்த அடாப்டர் ப்ராப்ளம் இருக்குன்னு ஏற்கனவே 2-3 கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, அதனால் அதை தான் இருக்குன்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கே மாற்றி கொடுத்துட்டாங்க, மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணோம். ஹோம் தியேட்டர் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2-3 டைம் தான் யூஸ் பண்ணுவோம், ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா 2-3 டைம் யூஸ் பண்ணுவோம், நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 மாதத்தில் அந்த அடாப்டரும் வேணா போயிடுச்சு. அந்த அடாப்டரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை 2 மாதத்தில். நம்ம பிளக்கில் போட்டால் அந்த அடாப்டர் கிரிகள் லைட் எரியும், அந்த லைட் எரியல, ஹோம் தியேட்டருக்கும் பவர் வரல, வேணா ஒரு மறுபடியும் 2 மாதத்தில் வேணா போயிடுச்சு. மறுபடியும் ஷோரூமில் இன்ஃபார்ம் பண்ணோம், ஷோரூம் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடாப்டர் எடுத்துருவாங்க, நாங்கள் மாற்றி தரோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 6 மாதமும் இனிமேல் வாரண்டி இருந்துச்சு, இது வாரண்டி 6 மாதம் தான் நினைக்கிறேன், மாற்றி தரேன் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் எடுத்துகிட்டு போனோம், ஷோரூமில் கொடுத்ததுக்கு சார் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம், ஆர்டர் போட்டோம்னா எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது சரிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். 1 வீக் ஆச்சு, அவங்க எதுவும் ஆர்டர் போடுறது இன்னும் வரலீங்க சார், வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நம்மளுடைய அந்த இன்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதோடைய அந்த கம்பெனி வந்து பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அது நாங்கள் வாங்கி வந்து வைக்கிறோம், நீங்கள் எடுத்துக்கு வந்து அப்புறமா வந்து எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணோம், அங்கே வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி தெரியல. அப்படி நீ அப்போ நாங்கள் நேரில் போய் கேட்டோம், நீங்கள் நாங்கள் ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க போய் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் நேரில் போனோம், அந்த அட்ரஸில் போனோன்னு அவங்க ஒரு அடாப்டர் கொடுத்தாங்க. அந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் 2 டைம் வேணா போச்சு இல்லையா, ஃபஸ்ட் டைம் அடாப்டர் மாற்றினது வந்து அதே இன்டெக்ஸ் அவங்க பிராண்டோடைய அடாப்டர் தான் கொடுத்தாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆசர் கம்பெனியுடைய அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த அடாப்டர் பார்க்கவே நல்லா இருந்துச்சு, நல்லா பிராண்டடு, நல்லா வயரெல்லாம் நல்லா திக்காக இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வயர் அந்தளவுக்கு திக்காக இருக்காது, அடாப்டருமே நம்ம லைட்டாக ஷேக் பண்ணால் உள்ள சவுண்டு வரதான் கேட்கும், அந்த அளவுக்கு நல்லா இல்லை அந்த அடாப்டரை ஒப்பிடும்போது, நல்லா இல்லை இன்டெக்ஸில். அப்புறம் எனக்கு அந்த அடாப்டர் மாற்றி கொடுத்தாங்க. மாற்றி கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு, அந்த அடாப்டர் எதுவும் ப்ராப்ளம்லாம் பண்ணல, நல்லா தான் இருக்குது. இந்த இன்டெக்ஸில் வந்து அதே அடாப்டர் பார்த்திங்கன்னா 2 மாதத்தையும் 2 மீனாக போயிடுச்சு. ஆனால் அடுத்து அந்த ஐசர் கம்பெனியில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஷோரூம் சைடில் இந்த அடாப்டர்லாம் மாற்றி கொடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவலாக தான் மாற்றி கொடுத்தாங்க. ஒருவேளை ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணி மாற்றிருந்தா கொஞ்சம் சிரமமாக போயிருக்கோம், நம்ம ஷோரூம்லேயே அவங்க ரிஸ்க் எடுத்து, ஏன்னா வேறு ஒரு பிராண்டட் அடாப்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களே ரிஸ்க் எடுத்து மாற்றி கொடுத்தாங்க. இப்போ அந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குது ஹோம் தியேட்டரு. இதுதாங்க அந்த ஹோம் தியேட்டரு. நம்ம இப்போ அதில் என்னென்ன கொடுத்தாங்க, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹோம் தியேட்டரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள்.
இந்த 16,000 வாட்டு பிஎம் பி1 போட்டிருக்கு, டைனாமிக் டிரைவர்ஸ்னு போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குது, யூஎஸ்பி சப்போர்ட்டு, 32 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருக்கு. அடுத்து 160 வாட்ஸ் பவர் அவுட்புட் போட்டிருக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேட்டிவ் டிஸ்பிளே இருக்குது, நம்ம இதில் ஒரு டிஸ்பிளேவும் இருக்குது. நம்ம அந்த சவுண்ட் பாரை பார்த்தீங்கன்னா நம்ம டிவி 32 இன்ச் டிவி, ஹையர் டிவி. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம செவத்தில் மவுண்ட் பண்ணியிருக்கோம், அது தெரியும். அதில் எல்லாமே அந்த பின் எல்லாமே அதில் வந்துருச்சு. செவத்தில் ட்ரில் பண்ணி நம்மளே தான் இன்ஸ்டால் பண்ணோம், பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் அந்த சவுண்ட் பாரு, இன்டெக்ஸ் ப்ராண்டோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்த ஊஃபர் பார்த்தீங்கன்னா இதுதான், இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பெருசாக தான் இருக்கும். இதுவுமே நல்லா குவாலிட்டி நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இதோட ரிமோட் வந்து இதான் அந்த ரிமோட்டு. ரிமோட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் செட்டப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, சரியாக அதில் நம்ம சரியாக வந்து கனெக்ட் ஆகாது. நம்ம நல்லா கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் அதில் ஒர்க் ஆகும். இந்த அடாப்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த அடாப்டர் இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏசர் கம்பெனி வருது, இந்த அடாப்டர் நல்லாவே இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம போயிட்டு இந்த அடாப்டரை பிளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி கனெக்ட் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க இப்போ நம்ம இந்த அடாப்டரை பிளக்கில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாதிரி தான் லைட் எரியும் அந்த சவுண்ட் பாரில். நம்ம வந்து ரிமோட்டில் வந்து அந்த பவர் பட்டன் அழுத்தணும், அழுத்தினா ஆன் ஆகிடும். இதில் நிறைய மூடு இருக்கும், நம்ம அந்த மூடை மாற்றி மாற்றி நம்ம ப்ளூடூத்ல மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாட்டை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுன்னா நம்ம பில்டிங்காக அதில் அஞ்சிலே வச்சுனா மொத்தம் 30 பாயிண்ட் இருக்கு, அஞ்சில் வச்சாலே அதில் ஆரம்பிச்சு. ஆனால் நம்ம வந்து இதில் ரிமோட்டில் நியூஸ்னு ஒன்று இருக்கும், அந்த முடுக்கு மாற்றிட்டா அந்தளவுக்கு அதிர்வு வரல. அதில் பாரில் இருக்கு, நம்ம அந்த ஹோம் தேட்டரில் எப்படி சவுண்ட் இருக்கு எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இப்போ அந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி வந்து நார்மல் டிவி தான், ஆண்ட்ராய்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளூடூத் இல்லை, ப்ளூடூத் இல்லைன்றதுனால இது சவுண்ட் பார்ன்றதுனால நம்மளால் கனெக்ட் பண்ண முடில, டிவியும் ஹோம் தேட்டரும் கனெக்ட் பண்ண முடில. அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இந்தமாதிரி ஒரு கேபிளை வச்சு தான் வந்து டிவியும் நம்ம ஹோம் தேட்டரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த சவுண்ட் பாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பின்னு, இது டபுள் பின்னு வரும். இதை நம்ம டிவியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ பின்னை வந்து நம்ம வந்து அந்த சவுண்ட் பாரில் இன்சர்ட் பண்ணால் அது கனெக்ட் ஆகுது. ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதேமாரி நம்ம இப்போ டிஷ்ஷு வச்சுருக்கோன்னா டிஷ்ஷிலேருந்து வர அந்த ஆடியோ பின்னை எடுத்து நம்ம சவுண்ட் பாரில் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டுனா நம்ம டிஷ்ஷோட ஆடியோ வந்து அதில் கேட்கும், நம்ம டிவி பார்க்கும்போது கேட்கும். ஆனால் இண்டிவிஜுவலாக நம்ம டிவியில் வந்து பின் ட்ரைவ் போட்டு பார்க்கும்போது, நார்மல் டிவிக்கு சொல்கிறேன், ப்ளூடூத் டிவிக்கு இல்லை நார்மல் டிவிக்கு, இண்டிவிஜுவலாக நம்ம வந்து போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி பின்னை போட்டு தான் நம்ம வந்து அதை கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. மற்றபடி இந்த இன்டெக்ஸ் வந்து ஹோம் தேட்டர் நல்லாவே இருக்குது, நீங்கள் சவுண்டு கேட்டிருப்பீங்க, நல்லாவே இருக்குது. ஃபுல் சவுண்டு நாங்கள் வச்சது இல்லைங்க, ஒரு 6-7 தான் வைப்போம், 30 பாயிண்ட் இருக்குது, 6-7 தான் வச்சுருக்கோம் இது வரைக்கும் வச்சதில், அந்தளவுக்கு சவுண்டு நல்லா தான் இருக்குது. வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த அடாப்டர் அவங்க சைட்லேருந்து சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்குது. சொல்லப்போனால் அடாப்டர் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது, ஷோரூம் சைட்லேருந்து எங்களுக்கு அந்த அடாப்டர் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க, வேறு அடாப்டரே கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பார்த்து வாங்கிக்கிங்க. அதுபடி இந்த ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, அடாப்டர் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது இல்லை.